வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, சீக்கிரமே இயற்கையாக கரு உண்டாக நமக்கு தேவைப்படுற எல்லா சத்துக்களுமே கொட்டி கிடக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கணவன் மனைவி இருவருமே வந்து எடுத்துக்கோங்க. ஒரே மாதத்தில் கர்ப்பம் தங்கிருச்சு அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய சமயத்தில் நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் போகிறது தான். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கருமுட்டை நல்லா வளரும், அதே போல் ஸ்பெர்ம்ஸோட குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதனாலேயே சீக்கிரமாக நம்மளால் கருத்தரிக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வர தொழில்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் எப்போவுமே வந்து சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸில் தான் நமக்கு அதிக அளவில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது கருமுட்டையோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயன்படுகின்ற ஒரு அமிலம். ஸோ இது வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சீட்ஸ், முக்கியமாக சொல்ல போனோம்னா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், அதிக அளவில் பூசணி விதை, எள்ளு, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, இதெல்லாம் வந்து தினமும் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சரி, அல்லது சீட் சைக்கிளிங்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நீங்கள் சீக்கிரமே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. அதே போல் இரத்த உற்பத்தியை அதிகரித்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து அதே சமயத்தில் ஃபோலிக் ஆசிட்டை ரொம்பவே நிறைவாக நமக்கு தரக்கூடிய ஒரு பழ வகையில் மாதுளை பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இதில் வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு வந்து அதிகமாகவே கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மாதுளை பழத்திற்கு வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய மாதுளை பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை பழம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்க, 48 நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்தீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமே கர்ப்பம் தங்கிடும். 48 நாள் முடியறதுக்கு முன்னாடியே கூட வந்து கர்ப்பம் தங்கிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மாதுளை பழத்தை விட ஒரு படி மேலே இந்த அத்திப்பழம். அத்திப்பழம் எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, அதனால் ட்ரை ஃப்ரூட்டாக நீங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா கூட இரவு நேரத்தில் அதை வந்து பாதாம் நம்ம எப்படியோ சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த பாதாம் கூடவே இந்த அத்திப்பழமும் ஒரு 4-5 சேர்த்து ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் வந்து அது நட்ஸ் ஜூஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நட்ஸ் ஜூஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதை ஃபாலோ பண்ண நிறைய தொழில்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆச்சு, அதையும் நம்ம கமெண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் ஃபோலிக் ஆசிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கரு உடுறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கொட்டி கிடக்கிற ஒரு பொருள் என்னென்னா பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள். அதாவது கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பட்டை தீட்டாத அரிசிகள், அதோடைய நேச்சர் கலர்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பெண்ணுக்கு ஓவுலேஷன் நடக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களில் எந்த விதமான அதாவது பஸ்ஸல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், அதே சமயத்தில் ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் கூடவே வந்து விட்டமின் சியும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகளில் ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ தினம் வந்து ஆரஞ்சு வந்து ஒரு பழம் வந்து கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டு பேராலுமே ஆரஞ்சு எடுக்க முடியல அப்படின்னா நெல்லிக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ விட்டமின் சி இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அடுத்தது ஃபோலிக் ஆசிட் ரொம்ப நிறைவாக கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக முருங்கைக்கீரை, பாலைக்கீரை, பசலைக்கீரை, அரைக்கீரை, இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து கீரையை வந்து உணவில் வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அவரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு அவரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. அவரைக்காயை தாண்டி முருங்கைக்காய், பீன்ஸ், முட்டைகோஸ், முருங்கைக்காய், கேப்சிகம், இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிடை உங்களுக்கு நிறைவாக கொடுக்கும். ஸோ இந்த காய்கறிகளெல்லாம் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. டெய்லி நான் சொன்ன காய்கறிகளில் ஏதாச்சும் ஒரு வகைகளை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் நீர் காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உடல் உஷ்ணமும் தனியும், அதே போல் கருமுட்டை வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீர் காய்கறிகள்னா என்னென்னா பூசணிக்காய், சௌ சௌ, இந்த மாதிரி புடலங்காய், சுரைக்காய், இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம்
உடம்பு வந்து கோல்டாக இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்க வேண்டாம். நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அதே போல் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து கருமுட்டை வளர மாட்டேங்குது அப்படின்ன கூடியவங்களும் பூசணிக்காய் ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் பொழுது நல்லாவே கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பயிர் வகைகளில் நிறைய பயிர் வகை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் முக்கியமாக நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது சடை காராமணியும் வெள்ளை காராமணியும் அதிகமாக எடுத்துக்கோங்க. காராமணியில் நிறைய வகைகள் இருக்குது, அதில் உங்களுக்கு எது கிடச்சதுனாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் காராமணி பயிர் எடுத்துக்கோங்க. காராமணிக்கு அடுத்தது பச்சை பயிரும் கருப்பு கொண்டை கடலையும் வெள்ளை கொண்டை கடலையும் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. பயிர் வகைகளில் மற்ற பயிரை காட்டிலும் இதில் வந்து அதிகமாக நமக்கு ப்ரெக்னென்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய சத்துக்கள் நிறைவாக கிடைக்கும். ஈவன் நம்ம குழந்தை உண்டாயிட்டோம் அப்படின்னா கூட இந்த பயிர் வகைகளை சாப்பிட்றத வந்து நிறுத்தக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட்டையும் குழந்தை வளர்ச்சி அதாவது நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களையும் இதிலேருந்து நம்ம வந்து பெற முடியும். அடுத்தது சின்ன வெங்காயம். நிறைய டைம் நான் எதுக்காகவும் பதிவு கொடுத்துருக்கேன், ஆண்களுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு கருமுட்டை வளர்கிறதுல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரத்த ஓட்டம் சீராக இல்லாததுனால உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, சின்ன வெங்காயம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி பிரச்சனை, அதாவது சுகர் அதிகமாக இருக்குது, ரத்தத்தில் இன்சுலின் அளவு சுரப்பு வந்து குறைவாக இருக்குது அப்படின்ன கூடியவங்களுக்கும் இந்த சின்ன வெங்காயம் ஒரு அருமருந்துனே சொல்லலாம். ஸோ அதையும் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது எப்போவுமே வந்து சிறுதானிய வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும். முக்கியமாக சொல்ல போனோம்னா கம்பு, ராகி, திணை இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த கம்பை பொறுத்த வரைக்கும் கால்சியம் நமக்கு நிறைவாக வந்து கிடைக்கும். ஸோ கால்சியம் அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்களில் ஒன்று. நிறைய பேருக்கு அந்த பீரியட் டைமில் கால் வலி வர்றது, இடுப்பொலி வர்றது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா அவங்களுக்கு கால்சியம் அளவு குறைவாக இருக்குது. பெண்களுக்கு நார்மலாகவே மாதம் மாதம் பீரியட்ஸ் வர்றதுனால அவங்களோட எலும்புகள் வந்து ரொம்பவே பலகீனமாக இருக்கும். அதனால் நம்ம தொடர்ச்சியாக கம்பு எடுத்துக்கும் பொழுது கருமுட்டையோட வெளிச்சுவரும் வந்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அதே போல் நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன பெயின்ஸ்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்க முடியல அப்படின்ன கூடியவங்க என்னென்ன சிறுதானியமோ என்னென்ன தானிய வகைகள் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சத்து மாவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நட்ஸு, சீட்ஸு, இது போல் சிறுதானிய வகைகள் எல்லாத்தையுமே வந்து லேசாக வானொலியில் வறுத்துட்டு இல்லை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months வரைக்கும் அது வந்து கெடாது. ஸோ தனித்தனியாக எடுக்க முடியலை, ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டு தினம் வந்து அதில் கஞ்சி காய்ச்சி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரெடிமேடாகவும் கிடைக்குது, ஆனால் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து 100% பியூராக இருக்கும்ன்றதுக்காக சொல்லியிருக்கேன். இதற்கு இந்த மாதிரி கஞ்சி, சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதுனால உடம்பு ஏறுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து வெல்லமோ சர்க்கரையோ இந்த மாதிரி உடம்பு ஏறக்கூடிய இனிப்புத்தன்மை உடையதையாச்சும் நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஆனால் நீங்கள் அப்படியே வெறும் இந்த மில்லட்ஸை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயினில் ஆகாது, ஆனால் அதோடைய நியூட்ரிஷன் மட்டும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.